இலங்கையில் அதானிக்கு சட்டவிரோதமாக ஒப்பந்தங்களை ராஜபக்ஷ அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அதன் காரணமாக இலங்கையின் எதிர்கட்சிகள் பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த தொடங்கியிருக்கின்றன. ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ன்றது இலங்கையில் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இது இந்தியாவுக்கு நல்லது அல்ல. பசில் ராஜபக்ஷ மோடியை வந்து பார்த்துட்டு போன அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கோதபய ராஜபக்ஷ அதிபரோட மாளிகையை முற்றுகையிட்டு 6 மணி நேரம் ஒரு போராட்டம் நடந்தது. பிபிசியில் அது குறித்து பெரிய செய்தி வந்திருக்கு. அந்த போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எழுப்பிய முக்கியமான ஒரு கோஷம் என்னென்னா, இந்தியாவுக்கு இலங்கையை தாரை பார்க்காது. இயற்கைக்கு விரோதமாக மிகப்பெரிய அளவில் அதிவேகத்தில் ராக்கெட் வேகத்தில் வளர்ந்து வரக்கூடிய கொழுத்து வரக்கூடிய ஒரு பணக்காரர் யார் என்றால் கௌதம் அதானி. அந்த லோன்லாம் கிடைக்கலன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இலங்கை திவாலாகிவிடும். ஒரு நாடு திவாலாச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலையும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியும் எதுலேருந்தோ போய் எரிய பிடுங்குற மாதிரியும் அதானிக்கு அங்கே ராஜபாட்டையை விரித்து கொடுத்துருக்கிறார் மோடி. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இலங்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை பல ஊடகங்களில் பேசு பொருளாகிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரை நேர்காணல் எடுத்தோம் நம்ம பேரலை சார்பாக. அவர் சொல்லக்கூடிய பல சம்பவங்கள் மிகப்பெரிய வேதனையோடும் வலியோடும் இருந்தது. அங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கான காரணங்களையும் விளக்குறார். நான் உங்கள்கிட்டருந்து இதை பேசணும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துட்டுருக்கு இலங்கையில், என்ன சூழல்? ஆம், இலங்கை என்று வந்து மிக 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 கடினமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி என்பது அதல பாதாளத்திற்கு போயிருக்கிறது. 1970 இதே போன்றது ஒரு மாபெரும் பொருளாதார வீழ்ச்சி அது கண்டது. அதை விட மோசமாக இப்போ இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து உணவுப் பொருட்களின் விலை வந்து கற்பனை கட்டாத அளவுக்கு தாறுமாறாக உயர்ந்திருக்கு. 1 கிலோ அரிசி வந்து 250 ரூபா, ஒரு முட்டை 35 ரூபா, பெட்ரோல் டீசல்லாம் 250 ரூபா வரைக்கும் விற்குது. அதாவது சுருக்கமாக சொல்கிறதுனா, வாழ்க்கை வாழ தகுதி இல்லாததாக மாறிவிட்டது. பல மணி நேரம் வந்து மின்வெட்டு நீடிக்குது. என்ன காரணங்கள்னு கேட்டிங்கன்னா, பரீட்சை எழுதுறதுக்கு ரொம்ப சரியான பாயிண்ட்டு சொன்னீங்க. அதாவது மாணவர்கள் வந்து பரீட்சை எழுதுவதற்கு தேர்வுகள் மாதிரி தேர்வுகள் எழுதுவதற்கு முடியாமல் இந்த தேர்வுகள் மாதிரி தேர்வுகள் வினாத்தாள் எச்சரிக்கை பேப்பர் இல்லை பரீட்சை எழுதுகிறது மாதிரி தேர்வுகள் வந்து காலவரையின்றி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் வந்து மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான அந்த பேப்பரும் பேனா இங்கும் தெரிவிக்கப்படலை. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க இறக்குமதி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரின் கரன்சி இல்லாததால் தேர்வுகள் வந்து மாதிரி தேர்வுகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் வந்து அங்கே உள்ள 45 லட்சம் மாணவர்கள், 30 லட்சம் மாணவர்கள் கடுமையாக கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக அதை சொல்கிறதுனா வந்து இலங்கை வந்து இந்த வரலாறு காணாத கடன் நெருக்கடியில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. 4 லட்சத்துக்கும் மேலே வந்து கடன் இருக்குது. அதாவது $50 பில்லியன் மேலே கடன் அப்படின்றாங்க. ஸோ $50 பில்லியன்னா ரஃப்லி அரவுண்டு 4 லேக் க்ரோர்ஸ்க்கு மேலே கடன் வந்து கழுத்தை நெருக்கிது. அதுக்கான வட்டி வந்து அது எவ்வளோன்றது கணக்கே சரியாக இம்மிடியேட்டாக அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதும் தெரியல. இல்லை ஒப்பீட்டு அளவில் அதே அளவுக்கு இருக்கக்கூடிய வேறு நாடுகளில் இருக்கிற தொகையை விட இது அதிகம். அதுதான் நல்ல கேள்வி இது. ஆனால் என்னென்னா, இது நல்ல கேள்வி. 4 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் தள்ளாடிட்டு இருக்குது. ஆண்டுதோறும் அதற்கு செலுத்த வேண்டிய வட்டியை செலுத்த முடியாமலும் திண்டாடிட்டு இருக்காங்க. ஒப்பீட்டு அளவில் இதே போன்ற கடன் அல்லது இதை விட அதிகமாக கடன் இருக்கக்கூடிய தேசங்களோட ஒப்பிடும்பொழுது அங்கெல்லாம் இல்லாத நெருக்கடி இங்கே இருக்குதா, அல்லது இதை விட கடன் சுமை உள்ள நாடுகள் இருக்கின்றனவான, இதை விட கடன் சுமை உள்ள நாடுகள் இருக்கின்றன என்று தான் நானும் கேள்விப்படுகிறேன். ஆனால் அங்கெல்லாம் வாழ்வாதாரம் வந்து சாமானிய மனிதனுடைய கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு போகவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பக்கம் வந்து கடன் இருந்தனாலும் இன்னொரு பக்கம் வந்து இப்போ நார்மல் லைஃப்பை கிட்டத்தட்ட ஓட்டுற அளவுக்கு தேவையான பொருளாதார நடவடிக்கைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்கம் சோர்ஸ் இருக்குது இங்கே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இலங்கையோட முக்கியமான 3 வருவாய் வகை இனங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, தேயிலை உற்பத்தி மற்றும் தேயிலை ஏற்றுமதி. 2வது வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஆடைகள், ஆயத்த ஆடைகள் மற்றும் ஆடைகள் உற்பத்தி மற்றும் வெளிநாட்டு ஏற்றுமதி. 3வது வந்து டூரிசம், 3 T's டீ, டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டூரிசம். இது மூணுமே 2020 மார்ச் மாதம் வந்த கொரோனாவால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஓகே. குறிப்பாக சுற்றுலாத்துறை என்பது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆண்டுதோறும் வந்து இலங்கையோட GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 10% வந்து டூரிசத்தால் வரக்கூடியது.
டூரிசம் தான் அதோட ஜிடிபியில் 10%னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உலகமே வந்து பெரிய சுருங்கி போன ஒரு சூழலில் ட்ராவல்ன்றதே அரி கோட்டலாக கொலாப்ஸ் ஆன காலகட்டத்தில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கணும். ஸோ அந்த இதன் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து வருமானம் ஒரு பக்கம் டோட்டலாக கொலாப்ஸு. ஏன்னு கேட்டினா இன்னொன்று வந்து பல ஒரு நாடு வந்து வளர்ச்சி பாதையில் இருக்குது அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனா தான் அதோட வளர்ச்சி என்பது சஸ்டெயின்டாக இருக்கும். சர்வீஸ் செக்டாரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் இது போன்ற கொலாப்ஸை நோக்கி போகிறதுன்றது சாதாரணமாக நடக்கக்கூடியதான். அதுதான் இலங்கையில் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம சொன்னது மாதிரி வந்து இதன் காரணமாக வந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் மேலும் 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 அதிகமாகுது அரசாங்கத்துக்கு. இதனால் வந்து அந்நிய செலாவணி கையிருப்பு என்பது குறைந்து கொண்டே போகிறது. அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க வந்து இப்போ வெளிநாடுகளை நம்பி இருக்காங்க. அவங்களோட நாட்டுக்கு தேவையான பல பொருட்களை வந்து வெளிநாடுகளிலிருந்து தான் அவங்க தெரிவிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்களோட மின் உற்பத்தி வந்து பெரும்பாலும் டீசலில் இயங்குது. அந்த டீசலில் வந்து எங்கேருந்து வாங்குகிறோம் நம்ம உலகம் பூரா தெரியும். நம்ம வந்து க்ரூட் ஆயில் வாங்கி தான் டீசல் பெட்ரோலு எல்லாமே பண்ணுறோம். அப்போ எல்லா தேசங்களுமே வந்து உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணுறாங்கன்னா எதுலேருந்து பண்ணுவாங்க? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சிலேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக டெப்ளீட் ஆகுது. ஒரு பக்கம் டூரிசத்தால் டீ எக்ஸ்போர்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு கொலாப்ஸ், எஸ்பெஷலி டூரிசம் கொலாப்ஸ், விச் இஸ் 10% ஆஃப் ஜிடிபி கொலாப்ஸ். அதனால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெவென்யூ வந்து கொலாப்ஸ். இன்னொரு பக்கம் மற்ற நாடுகளை விட பல பொருட்களை எல்லா நாடுகளும் குரூட் ஆயில் ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணுது. ஆனால் வேறு பல பொருட்களை வந்து அந்தந்த தேசங்கள் வந்து அவங்க சொந்த உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஆனால் இங்கே சொந்த உற்பத்தி என்பது இல்லாத சுயசார்பு அற்ற பொருளாதாரமாக இருப்பதால் எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணுறீங்கன்னும் போது வந்து நீங்கள் எதில் கை வச்சிருக்கீங்க? இப்போ ஏரியாவில் நம்பியிருக்கீங்க உங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை. ஸோ ஒரு பக்கம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட வருகை வரத்து அதனுடைய ரெவென்யூன்றது கொலாப்ஸ்டு, இன்னொரு பக்கம் அதோட தேவை என்பது அதிகரிக்குது. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஆர் மூவிங் டுவர்ட்ஸ் மோர் அண்ட் மோர் மோர் அண்ட் மோர் மோர் அண்ட் மோர் ஃபார் லோன்ஸ் லோன்ஸ் லோன்ஸ். அப்போ தான் சைனா அவனுக்கு லோன் கொடுக்குறான், வேறு நாடுகள் லோன் கொடுக்குது. இது சைனா லோன் மட்டுமே அவன் நம்பி இல்லை, அதை தயவு செஞ்சு நம்பி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் வந்து $50 பில்லியன் சைனீஸ் ஸ்ரீலங்காவோட கடனில் $5 பில்லியன் தான் சீனாவுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய கடன். ஓகே. மிச்சம் $45 பில்லியன்ன்றது வந்து உலகின் பல நாடுகளிலிருந்தும் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் உள்ளிட்டவற்றிடமிருந்தும் அவங்க வாங்கின ஐஎம்எஃப் இல்லாமல் அவங்க வாங்கின பல நாடுகளிடமிருந்தும் உலக வங்கியிடமிருந்தும் வாங்கிய இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வாங்கிய கடன். ஸோ இந்த சூழலில் தான் இந்த பொருளாதார பேரழிவு என்பது, அதாவது மக்கள் வந்து பல மணி நேரங்கள் வந்து அத்தியாவசிய பொருட்களுக்காக க்யூவில் நிற்கக்கூடிய சூழல் வந்திருக்கு. அரிசிக்கு பருப்புக்கு உப்புக்கு இன்ஃபேக்ட் மெடிசன்ஸ் அதுக்கும் அந்த மாதிரி நீங்கள் க்யூவில் நிற்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. பல மணி நேரம் வந்து மின்தடை. அப்போ வந்து சொல்கிற மாதிரி வாழ்க்கை வாழ தகுதி இல்லாததாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் என்பது இந்த மூணு விஷயத்தை நம்பி இருந்தது. டீ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டூரிசம், அது வந்து 2020 பிறகு கம்ப்ளீட் கொலாப்ஸ். ஓகே. அவங்களுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட சுயசார்பற்ற பொருளாதாரமாக இருந்ததால் இறக்குமதியை மட்டுமே நம்பி இருந்தது. அந்த இறக்குமதியை நம்பி இருக்கும்போது US டாலர்ஸ் தான் உலகையே ஆளுது, அவங்களும் US டாலர்ஸ் தான் பண்ணுறாங்க. அந்த காரணமாக அந்த US டாலர்ஸை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழல். ஒரு பக்கம் US டாலர்ஸோட வருகை வரத்து குறைந்தது, இன்னொரு பக்கம் அதை செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் அதிகமாகும் போது மேலும் மேலும் கடனை வாங்குறாங்க. ஓகே. அதனோட விளைவு வந்து இங்கே வந்து நிற்கிது. மூணாவதாக ஒரு விஷயம் என்னென்னா ராஜபக்சே பண்ண ஒரு முட்டாள்தனம், ரொம்ப அதி முட்டாள்தனம் என்னென்னா ஓவர் நைட் வந்து ஃபெர்டிலைசர்ஸு இல்லாமல் இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங்கை நோக்கி போகணும் அப்படின்னு அவர் சொன்னதோட விளைவு என்னாச்சுன்னா உணவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஓகே. அதாவது வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கு நம்ம ஊரில் நம்மாழ்வார் இருந்தார் இல்லையா, இதெல்லாம் பை ப்ராசஸில் வரணும். ஓகே. அப்புறம் இன்றைக்கி உலகமே வந்து ஃபெர்டிலைசர்ஸை நம்பி இருக்கும்போது ஒரு தேசம் மட்டுமே ஃபெர்டிலைசர்ஸை நம்பாமல் அப்படியே ஆர்கானிக் ஃபார்மிங்லேயே போய் அதுக்குள்ளே பூந்துக்கணும், அது கும்மி ஆட்சின்லாம் நீங்கள் இருக்கும், படிப்படியான மாற்றமாக வரணும். ரெண்டாவது வந்து அதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி சொல்லும்போது அது அதில் இப்போ விஞ்ஞானிகள் வந்து வேறு சில ப்ராப்ளம்ஸ் அதில் வருதுன்றாங்க. குறிப்பாக வந்து ஓவர் நைட்டு வந்து அந்த சேஞ்ச் ஓவரை அவர் பண்ண பார்த்தார் ராஜபக்சே. அவர் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தார், உலகிலேயே வந்து 100% வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை உரத்திலேயே நம்பி வேளாண் துறையை வந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு என்ற பெருமை இலங்கை பெற்றிருக்கிறதுன்னெலாம் அவர் பேசினார். அதாவது திஸ் 100%
ஃபோர்ஸ்டு சேஞ்ச் டுவர்ட்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்கு இல்லையா, அதாவது 100% வந்து இயற்கை வேளாண் செயற்கை விவசாயத்தை நோக்கி அவர்கள் திரும்பியது வந்து உணவு உற்பத்தியை கடுமையாக பாதித்தது. அதனோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம இதை இதுவும் ஒரு அடிஷ்னல் பேர்டனாக அவங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் ரீசன்ஸ். அதாவது போருக்கு பிறகே வந்து அந்த 2009 போர் முடிந்த பிறகு அந்த பொருளாதாரம் 30 காலம் போரால் நாசமாக இருந்த பொருளாதாரம், குறிப்பாக 2005-09 அந்த போரை முடிவு கொண்ட வரைக்கும் அவங்க மொத்த கவனமும் பணமும் பொருளாதாரமும் எல்லாமே அதில் போனதால் 2009 இதில் எனக்கு என்ன கேள்வினா, அந்த போருக்கான கடனும் கூட இதோடைய சுமையில் தான், அந்த சுமை இதில் இருக்குது. ஆனால் அது மேஜர் ரீசன் கிடையாது. இல்லை ஏன் அதை கேட்குறேன்னா, சீனா மட்டும் கொடுக்கல, மித்த எல்லா நாடுகளும் கடன் கொடுத்துருக்காங்க. சீனா கொடுத்தது 1/10 தான், 1/10 தான். இப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய தொகை என்பது இலங்கை மாதிரியான சின்ன பிரதேசத்துக்கு அவ்வளவு தொகைகள் தேவைப்பட போகிறது இல்லை. அப்படின்னாலுமே கூட இவ்வளவும் தேவைப்படுவதற்கான காரணம்ங்கிறது வந்து ஆப்வியஸாக அப்போ நடந்த போர் கடன் வந்து, அந்த கடன் வந்து 30 காலம் அவர்கள் அடைந்த அவங்க பட்ட அவங்களுடைய அவங்க ஆங்கிள் அவர்கள் பட்ட துயரங்கள், 2005-09 வரைக்கும் போரின் இறுதி கட்டத்தில் அவர்களுக்கு தேவைப்பட்ட தளவாடங்கள், அவங்களுக்கு தேவையான பண உதவி எல்லாத்தையும் சர்வதேச நாடுகள் செய்தன. அந்த சூழலில் உதவி பண்ண நாடுகள் இன்னைக்கு இலங்கைக்கு உதவி பண்ணுவதற்காக தயார் இல்லையா? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஆல்ரெடி நாங்கள் கொடுத்ததே உதவி தானே, கடன் அப்படிங்கிறது மாதிரி தான் பதில் வருதா? இல்லை இவங்க சைட்லேருந்து அப்ரோச் பண்ணலையா? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட பேசும்போது ராஜபக்சே கை விரிச்சிட்டாரு, கோத்தபயா கை விரிச்சிட்டாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னே வெளிப்படையாக சொல்கிறாரு. அந்த நிலைமையில தான் நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. அதனால தான் இந்த கேள்வி. இல்லை இல்லை, இது வந்து அன்னைக்கு வந்து புலிகள் விஷயத்தில் வந்து சர்வதேச சமூகம் 2007 வந்து நீலன் திருச்செல்வன் அண்டு இப்போ லக்ஷ்மண் கதிர்காமர் ரெண்டு பேரை விடுதலை புலிகள் கொன்றார்கள். அதற்கு பிறகு சர்வதேச சமூகத்தின் ஒப்பீனியன்றது புலிகள் பக்கம் புலிகளுக்கு எதிராக உறுதியாக திரும்பியது. அதனால தான் வந்து அந்த கடைசி 2 கால யுத்தத்தில் சர்வதேச சமூகம் கொடுத்த உதவி என்பது மிகப்பெரிய மிக மிகப்பெரிய உதவி இலங்கை அரசுக்கு. புலிகளுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த உதவியையும் அவர்கள் நிறுத்தினார்கள். ரெண்டும் ஒரே சமயத்தில் நடந்தது. அது அப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் ஸ்ரீலங்கா தான் இலங்கை அரசுக்கு அவர்கள் கொடுத்த பணம் என்பது பெரிய அமௌண்ட்டு. ஓகே, ஆனால் $50 பில்லியன் அளவுக்குலாம் கிடையாது கிடையாது. அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2009 போர் முடிஞ்ச உடனேயே இலங்கையை புனரமைப்பதற்காக $2 பில்லியன் வந்து இலங்கைக்கு தேவைப்படுகிறது என்று மஹிந்திர ராஜபக்சே IMF கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தார். IMF அதை ஏற்றுக்கொள்ள சற்று தயங்கியது. ஓகே, அப்போ அதில் தலையிட்டு அந்த $2 பில்லியன் $3 பில்லியன் உயர்த்தி கடன் வாங்கி கொடுத்தது மன்மோகன் சிங், இந்திய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங். ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கின்றதுக்காக மன்மோகன் சிங் அவர்களுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய தலையீட்டின் பேரில் தான் அதிகப்படியான அந்த நேரத்தில் அந்த $3 பில்லியன்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட். இன்று வரை அது ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கு, இது ஒரு விமர்சனமாகவும் இருக்கு. ஆனால் அந்த $3 பில்லியன் அவங்க கடனாக அவர் வாங்கி கொடுத்தார். அதன் பிறகு அவருடைய பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஓகே, ஆனால் இந்த அளவுக்கு கையேந்தக்கூடிய அளவுக்கு பஞ்சத்தை நோக்கி நாடு சென்றதும், இந்த ஆண்டு திவால் ஆகிடும், சர்வதேச சமூகம் கை நீட்டவில்லை என்றால் கரம் கொடுக்கவில்லை என்றால் இலங்கை திவால் ஆகிவிடும் என்ற கருத்து இன்று நிலவுகிறது. இந்த லெவலுக்கு போனதுக்கு காரணம் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், இவ்வளவு தூரம் 250 ரூபாய் அரிசி, 1 கிலோ 35 ரூபாய் ஒரு முட்டை, சர்க்கரை 200 ரூபாய், பெட்ரோல் டீசல் 250 ரூபாய் லிட்டருக்குன்னு போனது. இந்த லெவலுக்கு போனதுக்கு காரணம் கொரோனா. தயவு செஞ்சு இது ரெண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அந்த 2009 போருக்கு ஏற்பட்ட பிறகு ஏற்பட்ட சூழல், சர்வதேச சமூகம் உதவி செய்ய மறுத்தது, ராஜபக்சா குடும்பத்தோட ஊழல், லஞ்ச லாவணியங்கள், அவர்கள் நாட்டிய சூறையாடியது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்ததுனாலும் மேஜர் ரோல் வந்து கொரோனா. கொரோனா வந்து எல்லா தேசங்களையும் உலகை புரட்டி போட்டது. அதிலும் வந்து சுற்றுலாவை மட்டுமே தன்னுடைய GDP 10% கொண்டிருந்த ஒரு தேசத்தை அது புரட்டி போட்டது. ஓகே, இப்போ நரேந்திர மோடி இவ்வளவு தொகை அப்படிங்கிறது இலங்கைக்கு கொடுத்து அனுப்புகிறாரு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இது நல்ல கேள்வி. பசல் ராஜபக்ஷா இலங்கையோட நிதியமைச்சர் வந்து 10 முன்பு நரேந்திர மோடியை சந்தித்து விட்டு போனார். பிரதமர் நரேந்திர மோடி அன்றே வந்து $1 பில்லியன் 7,500 கோடி ரூபாய்க்கு வந்து இந்தியா கடன் உதவி செய்தது. அதுவும் கடன் உதவினா எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாத கடன் உதவி. ஆச்சரியமான விஷயம், 3 திரும்ப கொடுக்கணுன்ற ஒரு உடன்படிக்கையோட அவன் 3 கொடுக்கலாம் போகிறது கிடையாது. இப்போ இருக்க அவன் நிலைமையை பார்த்தா கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த 7,500 crores $1 பில்லியன் ஃப்ரீயாக கொடுக்குறோன்ற ஃப்ரீன்ற ஆல்மோஸ்ட் ஃப்ரீ அல்லது வந்து லாங் டேர்ம் லோன், அது எந்த விதமான கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகாத ஒரு லோன் அவங்க கொடுக்கறதுன்றது வந்து பெரிய விஷயம். இதுக்கு காரணம் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அங்கே சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியா பல முனைகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் வந்து $1 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட நிபந்தனையற்ற அந்த கடன் உதவியை வந்து இந்தியா வழங்கியிருக்கிறது. இல்லை, எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நம்ம நாட்டில் இலங்கை நம்ம நாட்டில் சீனாவுடைய ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கான வாய்ப்போ சூழலோ நம்மள்ட்ட இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. நம்மளை தாண்டி போய் இருக்கக்கூடிய இலங்கையில் அவர்கள் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை இல்லாமல் செய்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதாவது செஞ்சிட முடியுமா? எனக்கு புரியலை, அதுக்காக கேட்குறேன். செய்ய முடியும். நீங்கள் வந்து வெளியுறவு கொள்கை என்பதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்பவுமே பார்க்கக்கூடாது, கிரே ஏரியாவாக பார்க்கணும். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் என்பது கடுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, நாளும் பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இந்தியாவால் அதை ஓவர் நைட் ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னமும் சொல்ல போனீங்கன்னா எப்பயுமே முழுவதும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இந்தியாவால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், மட்டுப்படுத்த முடியும். இலங்கை சீனாவை சார்ந்து நிற்பதை, பொருளாதார ரீதியாக இராணுவ ரீதியாக இலங்கை சீனாவை சார்ந்து நிற்பதை முழுவதும் இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த தேசத்தாலும், உலகில் உள்ள எந்த நாடாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் மற்ற நாடுகள் செய்யாத ஒன்றை இந்தியா செய்ய முடியும். என்னன்னா, எந்த அளவுக்கு சீனாவை இலங்கை சார்ந்து நிற்கிறதோ அந்த சார்பு நிலையை இந்தியாவால் கணிசமான அளவுக்கு, அல்லது டு பிகின் வித், ஆரம்பத்தில் ஒரு தொடக்கமாக டு பிகின் வித் வந்து அதை குறைக்க முடியும். ஓகே, அதைத்தான் இந்த இந்தியா செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த 7,500 crores இந்த லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்கறதுன்றது 400,000 crores கடனில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு மாதம் மாதம் அவங்களால் ஆண்டுதோறும் வட்டியை கட்ட முடியல. குறிப்பாக சீனாக்காரன் $5 பில்லியன் கொடுத்த கடன் தொகைக்கான $5 பில்லியன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40,000 crores ரஃப்லி வச்சுக்கோங்களேன், 40,000 crores கடனை வந்து அவங்களால் வந்து அதுக்கு மேலேயே இருக்குன்றாங்க. மாதம் ஆண்டுதோறும் கட்ட வேண்டிய வட்டி அது 1,000 crores இருக்கும். அதை அவனால் கட்ட முடியல. யாரால? சீனாவால், இலங்கையால் கட்ட முடியல. அப்போ அதுக்கு தான் சீனா என்ன சொன்னால், நீ வந்து ஹம்மந்தோட்டா துறைமுகத்தை 99 வருஷம் லீஸுக்கு எழுதி கொடுன்னு. லீஸுக்கு எழுதி கொடுத்துட்டான். எப்பயுமே சீனாக்காரன் ஒரு இடத்துல நிதி உதவி செய்கிறான்னா அது எப்படின்னா வந்து இந்த லேவாதேவி கொடுக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களை இழுத்து பிடிச்சிடுவான்ல, அந்த மாதிரி வந்து தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். லாங் டேர்மில் வந்து சீனாக்கிட்ட யாராவது ஃபினான்ஷியலாக போய் டிபெண்ட் ஆனாங்கன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு சீனாவுக்கு ஏற்பட்ட, இலங்கைக்கு ஏற்பட்ட கதி தான் ஏற்படும். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட குவாட் மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார், லாங் டேர்ம் கிரெடிட்டில் சீனா கிட்டே போய் மாட்டோம் கதியெல்லாம் இதுதான், ஹம்மந்தோட்டால் என்ன நடக்குதுன்னு பாருங்கண்ணா, அதுதான் உண்மை. இப்போ என்னென்னா வந்து இந்தியாவோட இந்த $1 பில்லியன் 7,500 crores இந்த லைன் ஆஃப் கிரெடிட், கிட்டத்தட்ட நிபந்தனையற்ற கடன் என்பது, லாங் டேர்ம் லோன்ன்றது எதை மையமாக கொண்டதுன்னா, மெயின் வந்து சீனாவை இலங்கை பொருளாதார ரீதியாக இராணுவ ரீதியாக சார்ந்து நிற்பதை கூடிய வரையில் மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மோட இன்ஃப்ளூயன்ஸை, இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸு இலங்கையில் வந்ததுன்றது பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா, எப்போ வளர ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா 2011 பிறகு தான் வளர ஆரம்பிச்சது. 2009 போர் முடிவுக்கு அடைந்து 2 ஆண்டுகள் கழித்து 2011 இந்த 10 ஆண்டு காலத்தில் தான் அங்கே வளர ஆரம்பிச்சது. அதை வந்து புஷ்பேக் பண்ணி pre-2009 ஸ்டேஜ், வார் முடியறதுக்கு முன், வார் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னால் இலங்கையில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவுக்கு இருந்ததோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை நாம் அடைய வேண்டும் என்பது தான் நோக்கம். அதனுடைய ஒரு தொடக்கமாகத்தான் இந்த $1 பில்லியன் லோனை பார்க்கணும். மெயினாக சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. மூணாவது, இந்தியா தனக்கு தேவையான, மோடியை பொறுத்தவரையில் தனக்கு தேவையான தனிப்பட்ட முறையில் தன்னுடைய கார்பரேட்ஸ், சில கார்பரேட்ஸுக்கு அங்கு வந்து இலங்கையை வந்து இலங்கையில் அவங்களுக்கு பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, இதுதான் கேள்வி. இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள்ட்டிருந்து வர்ற தகவல் என்னென்னா, இந்தியாவினுடைய இந்த உதவியும் இந்தியா இதற்காக எடுக்க போகிற விலையும் அதிகம்னு எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிச்சு. ஆமாம், அது என்ன? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஹிந்து ஆங்கில நாளிதழ், சென்னை எடிஷனில் March 20, 2022 அதானி குரூப்புக்கு, யார்? மோடியின் கழுதகை நண்பர் அதானி, நெருங்கிய நண்பர் கௌதம் அதானியோட குரூப். அவங்க எப்படிலாம் இந்தியாவை இன்றைக்கி சூறையாடிட்டு இருக்காங்க, இன்றைக்கி வந்து அம்பானியோட அதானி வச்சு தான் சட்டம் ஆகிப்போச்சு. கடனில் இருந்தவர் இந்த 10 வருஷம் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, சமீபத்தில் ஐ திங்க் ஸ்க்ரால்னு நினைக்கிறேன் வந்த ஒரு கட்டுரையில் வந்து, இந்த கடந்த 5 ஆண்டுகளில் உலகில் இயற்கைக்கு விரோதமாக மிகப்பெரிய அளவில் அதிவேகத்தில், ராக்கெட் வேகத்தில் வளர்ந்து வரக்கூடிய, கொழுத்து வரக்கூடிய ஒரு பணக்காரர் யார் என்றால் கௌதம் அதானி. கௌதம் அதானி வந்து இந்த ஆண்டு March 11
இந்த மார்ச் 11 வந்து சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்னால் அது எங்களுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் நம்ம, மறுசுழற்சி, மறுசுழற்சி இப்போ எரிசக்திக்காக எஸ்பெஷலி சோலார் பவர் மிக மன்னார்லேயும் பூனரையன்லேயும், அதாவது வந்து இலங்கையோட கிழக்கு வடகிழக்கு பகுதியை நினைக்கிறேன் அது நான் சப்ஜெக்ட் கரெக்ஷன், மன்னார் அண்டு பூனரையனில் வந்து ஸ்ரீலங்காஸ் நார்தர்ன் ப்ராவின்ஸ் சாரி ஸ்ரீலங்காவின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மன்னார் மற்றும் பூனரையன் பகுதிகளில் மின் ஒரு மறுசுழற்சிக்கான இரண்டு பிளான்ஸ் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு. எவ்வளோனா $500 மில்லியன் $3,500 கோடி. இது வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய இலங்கையோட எதிர்கட்சிகள் அனைத்தும் வந்து இதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றன. ஏன்னா இந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க வந்து வெளிப்படைத்தன்மையோட செய்யலை. ஓகே, இந்த ஒப்பந்தம் வழக்கமாக இந்த மாதிரி ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அது ரெண்டு தரப்பும் அறிவிப்பாங்க. யார், இலங்கை அரசோட தரப்புலேருந்து சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டும் அறிவிப்பான், இந்த பக்கம் அதானி அறிவிப்பார். ஆனால் ரெண்டு பேருமே அறிவிக்கல. ஓகே, இது நல்லா கவனிக்கணும். அது அதானி குரூப்ஸ் பேக்டோர் என்ட்ரி, ஆங்கிலத்தில் அதை மட்டும் படிக்கிறோம், அதானி குரூப்ஸ் பேக்டோர் என்ட்ரி டு ஸ்ரீலங்காஸ் எனர்ஜி செக்டர் disrupts the country's competitive electricity generation system, opposition has said, accusing Rajabaksha government of pampering Narendra Modi's notorious friends. அதாவது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான போட்டி நிறைந்த அந்த மின் உற்பத்தி அமைப்பு இருக்கு இல்லையா, தனியாரும் வரலாம், பொதுத்துறை நிறுவனங்களும் வரலாம், வெளிநாடுகளும் வரலாம், இலங்கையில் அதுக்கு இடம் இருக்குது. 2013 மின் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி கம்ப்ளீட்டாக வெளிநாடுகள்லேருந்தும் தனியார் வரலாம், நாடுகளும் வந்து இங்கே ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், பிட்டிங் இருக்கணும், அதாவது ஏலம் இருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் சரப்ஷியஸான் வாங்க கம்ப்ளீட்டாக வந்து ரகசியமான முறையில் அதானி குரூப் வந்து சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டோட $500 மில்லியன் அப்படின்னா $3,500 கோடி ப்ராஜெக்டை ரகசியமான முறையில் சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதாவது இலங்கை அரசுக்கு சொந்தமான சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டும் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறையான அதானி குரூப்பும் கையெழுத்து போட்டிருக்கின்றன. ரெண்டு தரப்புமே வந்து சொல்லாமல் மாறா ஊடகங்கள் வாயிலாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்றது ஊடகங்கள் மூலமாக தான் இது தெரிய வருதுன்னா அது எவ்வளவு அயோக்கியத்தனமானது. தனிப்பட்ட முறையில் இந்தியாவுக்கு இலங்கையோட வளங்களை, இயற்கை வளங்களை ராஜபக்சா சகோதரர்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியா, அமெரிக்கா, குறிப்பாக உலகின் சில நாடுகளுக்கு இலங்கையோட இயற்கை ஆதாரங்களை, இயற்கை வளங்களை ராஜபக்சா சகோதரர்கள் கோதபாய, மஹிந்த, பைசில் ராஜபக்ஷ வித்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனே சமீபத்திய செயற்பாடுகள் வந்து இந்தியாவுக்கு வந்து இயற்கை வளங்களை நீங்கள் ராஜபக்சா சகோதரர்கள் விற்பது என்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது இலங்கையின் இறையாண்மைக்கும் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் பெரும் கேட்டை விளைவிக்கும்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் பேச ஆரம்பித்திருக்கின்றன, அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எழுத ஆரம்பித்திருக்கின்றன. ஓகே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பசில் ராஜபக்ஷ மோடியை வந்து பார்த்துட்டு போன அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கோதபய ராஜபக்ஷ அதிபரோட மாளிகையை முற்றுகையிட்டு 6 மணி நேரம் ஒரு போராட்டம் நடந்தது. பிபிசியில் அது குறித்து பெரிய செய்தி வந்திருக்கு. அந்த போராட்டத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எழுப்பிய முக்கியமான ஒரு கோஷம் என்னன்னா இந்தியாவுக்கு இலங்கையை தாரை வார்க்காதே. அதில் இப்போ என்னன்னா இலங்கை இலங்கை இயற்கை வளங்களை இந்தியாவுக்கு தாரை வார்க்காதுன்னு சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபருக்கு அதானி குரூப்புக்கு ராஜபக்சா சகோதரர்கள் மோடியின் நெருங்கிய நண்பர் என்ற காரணத்தால் அதானிக்கு இலங்கையின் இயற்கை வளங்களை தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதானி இலங்கையை சூறையாட ராஜபக்சா சகோதரர்கள் ரத்தன கம்பளம் விரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய முடிச்சிடறாங்க எதிர்கட்சிகளும் முக்கியமான ஊடகங்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 7,500 ரூபாய் கடனை மோடி கொடுத்தாரு பார்த்தீங்களா, இந்தியாவோட வரிப்பணத்துலேருந்து மக்களோட அந்த 7,500 ரூபாய் கடனை கொடுத்ததே என்னன்னா அதானி வந்து இலங்கையில் வந்து அதிகமாக கால் ஊன்றுறதற்கும் இலங்கையின் இயற்கை வளங்களை எப்படி இந்தியாவின் இயற்கை வளங்களை அதானி சூறையாடி கொண்டிருக்கிறாரோ அதே போல் இலங்கையின் இயற்கை வளங்களை சூறையாடுவதற்கு அதானிக்கு ராஜபாட்டை போட்டு கொடுப்பதற்காகத்தான் இந்திய மக்களின் வரிப்பணத்திலிருந்து $1 பில்லியன் மோடி வாரி வழங்கியிருக்கிறார். அதை வாங்கி கொண்டு தான் வந்து ராஜபக்சா சகோதரர்கள் வந்து அதானிக்கு அங்கே வந்து ராஜபாட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. ஓகே, அம்பானி அதானியை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த ஒரு இது வந்து முதல் நாடு இல்லை அதானிக்கு எதிராக பேசுறது. அதானி எங்கெல்லாம் கால வச்சாலும் அங்கெல்லாம் அந்த நாடு சூறையாடப்படுகிறது என்று அந்த நாட்டு மக்கள் கொதித்தெழுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவில்
ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை அமைப்பதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் பல ஆண்டுகள் பல மாதங்கள் நடைபெற்றன. ஒன்றா போனாங்க ரெண்டு. ஆமாம், ரெண்டு பேரும் தான் கூடவே வந்து தொழிலதிபர்களை அழைத்து போவது மோடி ஏற்படுத்தி விட்ட பழக்கம். ஆகவே ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட அந்த மக்கள் எழுச்சி இன்னைக்கு வந்து இலங்கையிலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மோசமான அந்த சூழ்நிலையை அந்த மக்கள் படக்கூடிய அந்த அங்கே 2.19 கோடி மக்கள் தொகை அங்கே இருக்கிறது. இலங்கையின் அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை 2.19 லட்சம், கிட்டத்தட்ட 2.5 கோடி. இயற்கையிலேயே ஒரு வளமான ஒரு பூமி அது. தேயிலை மற்றும் ஆடை உற்பத்தி மற்றும் சுற்றுலா போரால் பாதிக்கப்பட்டு 30 ஆண்டுகால போரால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல எழும்பி வரும்பொழுது ராஜபக்ஷ சகோதரர்களோட குடும்பம் அடித்த கொள்ள அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை வந்து நார்மல்ஸுக்கு வரும்போது கொரோனாவால் அவர்கள் முழுவதும் முடங்கி போனார்கள். இப்போ எரியிற நெருப்பில் எண்ணெயை பிடுங்குற மாதிரி அங்கே இந்தியாவை கொள்ளையடித்த இன்னும் உலகின் சில நாடுகளை கொள்ளையடித்து கொண்டு உலகின் பல நாடுகளை கொள்ளையடித்து கொண்டு இருக்கக்கூடிய அதானிக்கு அங்கே போய் ரத்தன கம்பளம் விரிப்பதற்கு ராஜபக்ஷ சகோதரர்கள் நிர்பந்தித்து அதானிக்கு அங்கே ராஜபாட்டையை திறந்து விட சொல்லி இருக்கிறார் மோடி. ஏன் அதுதான் இங்கே நடந்திருக்குது? ஓகே, ஏன் சீனா பண்ணுறத இந்தியா பண்ணுறதுல என்ன பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்துடப்போகுது? எப்படி இருந்தாலும் இலங்கைக்கு சீனாவை நம்பியிருக்கணும், இல்லை வேறு நாடுகளை நம்பியிருக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியாவை நம்பி இருந்துட்டு போட்டோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முதலீடு தானே 3500 கோடி, அந்த முதலீட்டின் மூலமாக ஒரு 100 பேர் 1000 பேருக்கு வேலை கிடைக்கட்டும், அதால் ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும், இப்படி தானே ஒரு அரசு நினைக்கும், அப்படி நினச்சிருக்காதா? இல்லை, இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னா, நீங்கள் எந்த நாட்டுக்கு போய் தொழில் பண்ணீங்கன்னா அந்த நாட்டோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் தொழில் பண்ணணும். அந்த நாட்டு மக்களை பகைச்சிக்கிட்டு அந்த நாட்டு மக்களோட வயிற்றில் நெருப்பை மண்ணை வாரி போட்டுட்டு வாயில் மண்ணை வாரி போட்டுட்டு நீங்கள் தொழிலை தொடங்க முடியும். கொரோனா மாதிரியான கிரைசிஸ் இருக்கக்கூடிய நேரத்துலையும் அந்த சட்ட விதிகளை பயன்படுத்தணுங்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் வந்து கொரோனா வந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக வந்து எந்த ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு எதிராகவும் எந்த ஒரு நாட்டின் உள்நாட்டு சட்டங்களுக்கு எதிராகவும் எந்த ஒரு நாட்டின் அந்த நாட்டு மக்களின் விருப்பங்களுக்கு எதிராகவும் சரப்ஷஸான முறையில்வாங்க, அதாவது வந்து ரகசியமான முறையில் அடாவடித்தனமான முறையில் ரகசியமான முறையில் தொழில் பண்ணுவதற்கென்று இருக்கக்கூடிய சில நியாய தர்மங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டுட்டு ரெண்டு தனி மனிதர்களுக்கு இடையில் வந்து மேடைக்கு மேசைக்கு அடியில் கைகுலுக்கி கொண்டோ அல்லது திரைச்சிலைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு ஒரு குழுவாக நின்று கொண்டு ஒரு 5-6 பேர் நின்று கொண்டு ஒரு வியாபாரம் பண்ணுவது என்பது சட்ட விரோதமானது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐரோப்பாலையும் அமெரிக்காலையுமே இருக்கக்கூடிய தொழில் பண்ணுவதற்கான அந்த ஏன் சைனாவில் இருக்கக்கூடிய அந்த தொழில் பண்ணுவதற்காக இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்பவை ரொம்பவும் டிரான்ஸ்பரண்டானவை. எந்த தேசத்திலுமே வந்து இன்னொரு நாட்டிலேருந்து வந்து அவன் முதலீடு பண்ணுறான்னா தனியார் வந்து முதலீடு பண்ணாலும் வேறு நாடு வந்து முதலீடு பண்ணாலும் அவற்றை நிர்வகிப்பதற்கான சட்டத்திட்டங்கள் என்பவை தெளிவாக இருக்கின்றன. இந்திய அரசினுடைய ஒப்புதலும் அவர் அங்கே போய் பண்ண போகிற 3500 கோடி ரூபா பிஸ்னஸுக்கு தேவைப்படுதா சொல்லணுமா, சொல்லிட்டு போகணுமா? அது வந்து கண்டிப்பாக வந்து இங்கே இந்த பணத்தை இந்தியாவிலேருந்து ஒரு இந்திய தொழிலதிபர் வெளிநாடுகளில் மிகப்பெரிய தொழில்களை தொடங்கும்போது இந்தியாவின் அனுமதியும் சில இடங்களில் தேவைப்படுகிறது. ஓகே, அது கண்டிப்பாக தேவைப்படுது. 1000-3500 கோடிலாம் போகிறாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கையிலெல்லாம் போயிட முடியாது. இந்தியன் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இருக்கும், அது இவங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. அது இந்த கவர்மெண்ட்டின் போது என்ன வேணால் பண்ணும். நான் சொல்கிறது எந்த தேசத்தில் போய் அவர் தொழில் பண்ணுறாரோ அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவர் தொழில் பண்ணணும். இது மின்சார விதியை மீறி இருக்காரு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகளும் அந்த நாட்டின் பிரதான ஊடகங்களும் அது குறித்து எழுதும்போது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு குடிமகனுமே வந்து அதானி செய்வது தவறுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ டாப் வியூவில் இருந்து பார்க்கும்போது அவருடைய நண்பர் அதனால் அவருக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுக்குறாரு மோடி அப்படின்னு பேசலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னர் லேயர்னு ஏதாவது இருக்கா? ஏன் அதானியை கொண்டு போய் இலங்கையில் 3500 ரூபா ப்ராஜெக்டுக்கு முன்மொழிய வேண்டிய தேவை மோடிக்கு வருகிறது? ரெண்டு காரணம். ஒன்று வந்து கடந்த 10 ஆண்டுகளாக வந்து சீனாவோட வல்லாதிக்கம் என்பது இலங்கையில் மிகப்பெரிய அளவில் வந்துடுச்சு, பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வந்துடுச்சு. சைனீஸ் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸு சைனீஸ் இண்டிவிஜுவல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இலங்கையில் அதிகமாக வந்துருச்சு. மெயின்லி சைனீஸ் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருச்சு. அதை வந்து எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறைப்பதற்காக கடந்த சில ஆண்டுகளாகவே, குறிப்பாக 2019 மோடி வந்ததுக்கு பிறகுலேருந்து 3 ஆண்டுகளாக வந்து கணிசமான அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் அது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த பார்வை சரியானது என்பதைத்தான் நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஓகே, ஏன்னா சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டமேனுக்கு இலங்கையில் வளர்றது இந்தியாவோட தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் படி நமக்கு டேஞ்சரஸ். அதனால் அதை மட்டுப்படுத்துவதற்கு அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒழிக்க முடியாது, ஒரு நாளில் எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைக்கணும்னு தான் இந்தியன் கவர்மெண்ட், அது யார் ஆட்சி செஞ்சாலும் இந்தியன் ரூலிங் கிளாஸ் அது யார் ஆட்சி செஞ்சாலும் விரும்பும். இப்போ மோடி ஆட்சி செய்கிறதால அவர் விரும்புகிறார். ஸோ அது இந்தியாஸ் பாலிசி டு மினிமைஸ் தி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ரெண்டாவது தன்னுடைய கார்பரேட் ஃப்ரெண்ட்ஸுக்கு
இலங்கையில் வந்து எவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு வெளியில் எவ்வளவு தூரம் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு மோடி விரும்புகிறார். ஓகே, இந்து வந்து மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கும் மோடிக்குமான வித்தியாசம் என்பது இந்தியன் இன்ட்ரெஸ்ட் தான் மன்மோகன் சிங் பார்த்தார், இந்தியன் கார்பரேட்டோட இன்ட்ரெஸ்ட்னு அவர் பார்க்கல. மேபி ஒன் ஆர் டூ இன்சூரன்ஸ் இருக்கலாமே, ஒழிய ஒட்டு மொத்தமாகவே வந்து இந்தியாவின் நலன்கள் என்பதை இந்திய கார்பரேட்டுகளின் நலன் என்ற கண் கொண்டு பார்த்த ஒரே மாபெரும் தலைவர் தேசபக்த சிகாமணி நரேந்திர மோடி அவர்கள் தான். அதில் வந்து அதானியோட ரோல்ன்றது, அம்பானியோட அதானி வந்து யாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோடியால் உருவாக்கப்பட்டவர் தான் வந்து அதானி. ஆண்டுக்கு அவருடைய சொத்து மதிப்பு என்பது 1800% வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை வந்து இலங்கையில் கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும், குறைக்கணும் என்பது இந்தியன் பாலிசி. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த பாலிசியை மட்டுமே வைக்காம ஓன் இண்டிவிஜுவலையும் கொண்டு போய் வைக்கிறீங்க. அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்தியன் கவர்மெண்ட்டு, ஏன்னா இந்தியா பொதுத்துறை நிறுவனம் எல்லாத்தையும் மூடி இழுத்து மூடிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்தியன் கார்பரேட்ஸுக்கு அங்கே கால் ஊன்ற செய்ய வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஆனால் அதில் அவர் லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்க மாட்டார். எப்படி இந்தியாவுக்குள்ளே அவர் கொடுக்கலையோ அங்கேயும் வந்து ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ்க்கு தான் கொடுப்பாரு. அதில் நம்பர் ஒன்னில் நிற்கிறது அதானி. ஓகே, அதனால தான் வந்து ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தன்ற மாதிரி இந்த $500 மில்லியன் ஒப்பந்தம், ₹3,500 கோடி ஒப்பந்தத்தை வந்து சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டோட அதானி வந்து ஏற்படுத்தியிருக்காரு. கம்ப்ளீட்டாக இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவலும் நாலெட்ஜ் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் வந்திருக்காரு. ஓகே, இதில் இலங்கையோட 2013 மின்சார சட்டம் ஆப்பாட்டமாக மீறப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தால் தான் வழக்கமாக இது போன்ற ஒப்பந்தங்கள் வந்தால் அதை முறைப்படி பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது அந்த சட்டம் சொல்கிறது. எவ்வளவோ குறைகள் இருந்தாலும், இந்தியா போன்ற ஜனநாயகம் இலங்கையில் இல்லாமல் இருந்தாலும், இன்றைக்கும் இந்தியாவோட ஜனநாயகம் இலங்கையில் கிடையாது, பட் இலங்கை மீடியா என்பது இந்தியன் மீடியாவை விட சுதந்திரமானது. சல்யூட் பண்ண வேண்டிய மீடியா அது இலங்கை மீடியா. குறிப்பாக போரின் கடைசி காலகட்டத்தில் தமிழர்கள் எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை வெளி உலகு தெரிவித்ததில் சிங்கள பத்திரிகையாளர்களின் ரோல் அதிகம். இந்த ஒயிட் வேன் வந்து தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி வந்து ரெக்கார்டட் கில்லிங்ஸே 30 சிங்கள பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100 தப்பித்து வெளிநாடுகளுக்கு ஓடி இருக்கிறார்கள். இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தத்தில் கடைசி கட்டத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட தகவலை வெளி உலகு கொண்டு வந்ததில் சிங்களம் மீடியாவோட ரோல், சிங்கள பத்திரிகையாளர்களோட ரோல் என்பது வந்து மிகப்பெரிய ரோல். அதனால தான் அதானிக்கும் சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்குமான ஒப்பந்தத்தை அவங்க வெளியில் கொண்டு வந்தாங்க. ஓகே, இதே இந்தியாவில் நடந்திருந்ததுன்னா எந்த ஊடகமாவது வாயை திறந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகத்தின் பேராக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்திய நிர்வாகத்தில் எத்தனை பேர் இதை வெளியில் எழுதியிருப்பான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஓகே, ஆகவே இந்த டேக்அவே என்னன்றது கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துர்பாக்கியமான இந்த சூழலில், மக்கள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த நிலைமை நீடிச்சதுன்னா அவங்க ஐஎம்எஃப் கிட்ட லோனு கையை எதிர்பார்த்துருக்காங்க. பாலிசி வைஸ் ஐஎம்எஃப் கிட்ட லோன் வாங்க மாட்டோன்னு ராஜபக்சே சொன்னார். இப்போ அந்த பாலிசியை நாங்கள் மாற்றிக்கிட்டோம், ஐஎம்எஃப் கிட்ட லோன் வாங்க போகிறேன்றார். அந்த லோன்லாம் கிடைக்கலன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இலங்கை திவாலாகிவிடும். ஓ, ஒரு நாடு திவாலாச்சுன்னா அது என்னெல்லாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலையும் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியும், எதுலேருந்தோ போய் எதையோ பிடுங்குற மாதிரியும் அதானிக்கு அங்கே ராஜபாட்டையை விரித்து கொடுத்துருக்கிறார் மோடி. நான் இந்தியாஸ் நம்பர் ஒன் நியூஸ் பேப்பர், அவங்க ஆதாரங்களோடு சொல்கிறாங்க. அந்த ஆதாரத்தை தான் நான் இன்றைக்கி தரவுகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஏன்னா நாம் ஆதாரங்களுடன் பேசுவது தான் வந்து நம்முடைய நம்பகத்தன்மையை கூட்டும். அதனால் நமக்கு விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம், ஆனால் நாம் என்றுமே உண்மைக்கு மாறான தகவல்களை மக்கள் மன்றத்தில் வைத்தது இல்லை. நம்மோட பேட்டி எதிலுமே வந்து ஃபேக்சுவல் எரர்ஸ் நம்ம பண்ணதில்லை. இலங்கையில் அதானிக்கு சட்ட விரோதமாக ஒப்பந்தங்களை ராஜபக்ஷ அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இதை அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றன. அதன் காரணமாக இலங்கையின் எதிர்கட்சிகள் பெரிய அளவில் இந்தியாவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த துவங்கி இருக்கின்றன. ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ன்றது இலங்கையில் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது இந்தியாவுக்கு நல்லது அல்ல. அவ்வளோ அதில் பாதாளத்தில் அந்த தேசம் போயிட்டு இருக்கும்போது அங்கே கூட வந்து உனக்கு தேவையான, உனக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, உன்னை உருவாக்கிய தொழிலதிபர்களுக்கு அங்கே போய் வந்து நீங்கள் வந்து அங்கே தொழிலை துவங்கி கொடுத்து அவன் இன்னும் அந்த நாட்டை சூறையாடுறதில் வந்து உங்களுக்கு ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறது தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இது குறித்து பேசுவதற்கு என்ன இருக்கிறது? பட் இதுதான் உண்மை. சி பாட்டம் லைன் என்னென்னா, இலங்கை திவாலாகி கொண்டிருக்கிறது. ஓகே, சர்வதேச சமூகம் கை கொடுக்காவிட்டால் இலங்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் திவாலாவதியை தடுக்க முடியாது. ஓகே, ஐஎம்எஃப் அவ்வளோ சீக்கிரம் லோன் கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தான்னாலும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தே வில் எக்ஸ்ட்ரிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் பைன்ஸ். நிபந்தனைகளுக்கு கடுமையாக இருக்கும். எல்லா விலையும் ஏற்ற சொல்லுவான், வரியை ஏற்ற சொல்லுவான், இலவசங்கள் எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுவான். ஐஎம்எஃப் லோன் வந்து அதெல்லாம் நடக்கும். ஆனால்
ஐஎம்எஃப் மற்றும் சர்வதேச நிதியங்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் பல நாடுகளின் உதவி இல்லைன்னா இலங்கை மீண்டு வர முடியாது. இலங்கை திவால் எனக்கு போய்கொண்டிருக்கிறது. இதில் இந்தியன் கார்பரேட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை, குறிப்பாக அதனையும் வந்து அதானியோட இன்ட்ரெஸ்ட்டை இலங்கையில் நிறுவுவதற்கும், அதானிக்கு வந்து அவருடைய அதானியின் சந்தையை மேலும் விஸ்தரிப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் இலங்கையின் இந்த மோசமான சூழ்நிலையை மோடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இலங்கைக்கு இந்திய அரசு உதவி செய்யணும்னு நினச்சது, அதுக்கு பிராயச்சித்தமாக அவருடைய ஒன்றிய பிரதமருடைய நண்பர் அங்கே போய் முதலீடு செய்கிறதுன்னு ஒரு பெரிய நேர்காணல் கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி.